பல படங்களில் நாம் நகரம் வெள்ளத்தில் மூழ்கி நரகமாகும் காட்சிகளை பார்த்திருப்போம். இது படமல்ல, இங்கு மக்கள் வெள்ளத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றனர். இயல்பு வாழ்க்கை மட்டுமல்ல, மக்களின் எதிர்காலம் குறித்த கேள்வியும் எழும்பியுள்ளது. ஆசியாவின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள மலேசியா பெரும் மழை வெள்ளத்தை சந்தித்துள்ளது. இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெள்ளத்தில் சிக்கி உடமைகளை இழந்துள்ளனர். பல நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. ஷா ஆலம் என்ற பகுதியில் கார்கள் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு குவியலாய் சேர்ந்திருக்கும் காட்சிகள் நாம் பார்ப்பது நிஜம்தானா என நம்மை சிந்திக்க வைக்கிறது. பலர் இறந்துள்ள நிலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். தீவிர மீட்பு பணியில் இறங்கியுள்ள மலேசிய ராணுவம் மக்களை வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இருந்து மீட்டு வருகிறது. இருந்தாலும் பெரிய உதவிகள் தேவைப்படும் நிலையில், சென்னை வெள்ளத்தின் போது இளைஞர்கள் பலர் களத்தில் இறங்கி உதவி செய்ததைப் போல, மலேசியாவின் பல இளைஞர்கள் மக்களுக்கு உதவ களத்தில் இறங்கியுள்ளனர். பெரும்பாலான சமயங்களில் மனிதம் இப்படிதான் பிறக்கிறது. மலேசிய நகரங்களில் கடும் சேதத்தை சந்தித்துள்ளது மேற்கு பகுதியில் அமைந்துள்ள செலிங்கோ. இங்கு இதுவரை 17 பேர் இறந்துள்ளதாகவும், 70,000-க்கும் அதிகமான மக்கள் அந்த நகரில் இருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடும் வெள்ளத்திற்கு தலைநகர் கோலாலம்பூரும் ஈடுகட்ட முடியவில்லை. அங்கும் கடுமையான வெள்ளம் ஏற்பட்டு முக்கிய சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதனையடுத்து 1926 மற்றும் 1971 ஏற்பட்ட வெள்ளத்தின் போது கோலாலம்பூர் மூழ்கிய புகைப்படங்களையும் தற்போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் ஒப்பிட்டு பலர் இணையத்தில் வரலாறு திரும்பியுள்ளது என்று பதிவிட்டு வருகின்றனர். ஆசிய நாடுகளிலேயே மிக முக்கியமான வணிக நாடு மலேசியா. நாட்டின் மிகப்பெரிய துறைமுகமான போர்ட் கிளாங் வெள்ளத்தில் மூழ்கி ஏற்றுமதி இறக்குமதி பாதித்திருப்பது மலேசிய நாட்டின் பொருளாதார நிலையும் கேள்விக்குறியாகியுள்ளது.